அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு மருத்துவர் சங்க தலைவர் லட்சுமி நரசிம்மன் மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார். 7 நாட்கள் நடைபெற்ற மருத்துவர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியவர் லட்சுமி நரசிம்மன். போராட்டத்தை தொடர்ந்து தருமபுரியில் இருந்து அவர் ராமநாதபுரத்திற்கு இடமாற்றமும் செய்யப்பட்டார். இவரோடு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் மருத்துவர்கள் உள்ளிட்ட 120 பேர் தொலைதூர மருத்துவமனைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் அதாவது அரசு மருத்துவ சங்க தலைவர் லட்சுமி நரசிம்மன் மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரம். அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவராக இருந்து வந்தவர் டாக்டர் லட்சுமி நரசிம்மன். இவர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய ராமன் நகர் பகுதியில் தான் இவருடைய வீடு இருக்கிறது. இவருடைய மனைவி வந்து மின்வாரியத்தில் வந்து பணியாற்றி வருகிறார். இவருக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய அந்த ராமன் நகர் பகுதியில் தான் வசித்து வருகிறார்கள். மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு போராட்டங்களை மருத்துவர்களுக்கு ஆதரவாக, மருத்துவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக மருத்துவர்களுக்கான ஆதரவான பல போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு வந்தவர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணியில் வந்து பணியாற்றி வருகிறார். கடைசியாக இவர் வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியின் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியராக தற்பொழுது பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தான் இந்த போராட்டங்களை தொடர்ந்து அவர் ராமநாதபுரத்திற்கு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலரும் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு வந்து மாற்றப்பட்டார்கள். அவர்தான் இவரும் வேறு பகுதிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக வந்து ஒரு அந்த அண்மையில் நடந்த ஒரு 7 நாட்கள் நடந்த டாக்டர்களினுடைய காலவரம்பற்ற போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தியவர் மருத்துவர் லட்சுமி நரசிம்மன். இந்த நிலையில் லட்சுமி நரசிம்மன் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு சேலம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய மணிப்பால் என்ற தனியார் மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் சற்று முன் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவருடைய உடல் அரசு மருத்துவமனை சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அஞ்சலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அந்த அவருடைய உடலானது வந்து அந்த அவர் இறந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. பத்மப்ரியா, நன்றி. கோகுல், விரிவான தகவல்களை பதிவு செய்து வைக்க. இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம்.